ஹலோ நண்பா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் அப்கமிங் வரப்போக அதாவது கண்டிப்பாக லான்ச் ஆகும் அப்படிங்கிற இந்த சிபி ஒன் ஃபிஃப்டி இயர்ஸா அப்படிங்கிற இந்த பைக்குக்கும் எமஹாலே இப்போ ரீசெண்டாக லான்ச்சான எஃப்ஜி எக்ஸ் ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிற இந்த பைக்குக்கும் உள்ள கம்பேரிசன் ரிவ்யூ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெட்ரோ ரோஸ்டர் பைக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிபி ஒன் ஃபிஃப்டி வெர்சா அப்படிங்கிற பைக் இந்த பைக் இந்தோனேஷியாவில் உங்களுக்கு ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணாங்க அதோட சுஜுகேஷனோட கம்பாரசன் நம்ம பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அப்கமிங் இந்தியாவிலையும் இந்த பைக் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது இந்தியன் மார்க்கெட்டில் அதிகமாக வந்துட்டு எல்லோரும் வந்து பார்க்க போகிற அந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரெட்ரோ ரோட் இருக்கக்கூடிய பைக் தான் யமஹா ரீசன்டா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஒரு ரெட்ரோ ரோட்ஸர் பைக்கை லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நேமில் எமஹாலில் எஃப்ஜி எக்ஸ் ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிற பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ஹோண்டாவில் மட்டும் கிடையாது இந்த சிபி ஒன் ஃபிஃப்டி வெருசா மட்டும் கிடையாது உங்களுக்கு மற்ற எல்லா ப்ராண்டுமே வந்து ஒரு ரெட்ரோ ரோட்ஸர் பைக்கை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்காக எல்லா பிளானிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அந்த வகையில் உங்களுக்கு ஹோண்டாவில் உங்களுக்கு சிபி ஒன் ஃபிஃப்டி வெரிசா கண்டிப்பாக இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதோட லுக் என்னமோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒரு ரெட்ரோ ரோட்ஸர் செயல் மாதிரி கிடையாது ஆனால் இந்த பைக்கும் வந்து ஒரு ரெட்ரோ ரோட் சார் அப்படின்னு தான் இதுக்கான இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் கம்பேர் பண்ணலாம் நம்ம எஃப்ஜி எக்ஸ் ஒன் ஃபிஃப்டிக்கும் சிபி ஒன் சிபி ஒன் ஃபிஃப்டி வெர்சாவை முதல்ல பார்த்துடலாம் இன்ஜின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி செவன் சிசி ஏர் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் இதே நீங்கள் எஃப்ஜி எக்ஸ் ஒன் ஃபிஃப்ட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி நைன் சிசி ஏர் கூல்டு டூ வால்வ் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுக்குறாங்க ஒன் ஃபிஃப்ட்டி வெர்சாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பவர் வந்து தேர்ட்டின் பாயிண்ட் ஃபோர் பிஎஸ் அட் ஃபைவ் தௌசண்ட் ஆர்பிஎம் ப்ரொடியூஸ் பண்ணும் இதே நீங்கள் எஃப்ஜி எக்ஸ் ஒன் ஃபிஃப்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டுவெல் பாயிண்ட் ஃபோர் பிஎஸ் அட் செவன் தௌசண்ட் ஃபிஃப்டி ஆர்மியில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இதோட டார்க் அதாவது விர்சாவோட டார்க்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் பாயிண்ட் செவன் நியூட்ரமீட்டர் டார்க் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஆர்பிஎலோ

கிராஸ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு பைக்லையுமே அலாய்வீல் தான் வரப்போகுது அது இல்லாமல் இந்த பைக்கோட சைஸ் அதாவது விர்ஜாவோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி பார் ஹண்ட்ரட் பார் ஹண்ட்ரெட் செக்ஷன் டயர் ஃப்ரெண்ட்லியும் ஹண்ட்ரட் பார் நைன்டி செக்ஷன் டயர் வந்து பார்த்தீங்கன்னா ரயிலும் கொடுக்குறாங்க இதில் வந்துட்டு டூஎல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுக்கறது கிடையாதுங்க ஹோண்டாவில் இந்த ஒன் ஃபிஃப்ட்டி சிசி சிபி விர்ஜா இருக்கு இல்லையா இதெல்லாம் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் வருது அதே தான் உங்களுக்கு எஃப்ஜிஎக்ஸ் ஒன் ஃபிஃப்டிக்கும் உங்களுக்கு சிங்கிள் சேல் ஏபிஎஸ் தான் கொடுக்குறாங்க ஸோ டூயல் டிஸ்க் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுக்குறாங்க ஸோ ஒன் ஃபிஃப்டி சிசி இது என்னஃபா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அது

பத்து கிலோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாக இருக்கு எஃப் எக்ஸ் ஒன் ஃபிஃப்டி இந்த வெர்சாவோட கிரௌண்ட் கிளியரன்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் எம்எம் எஃப் எக்ஸ் ஒன் ஃபிஃப்டியோட அந்த ஒரு கிரௌண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் மில்லிமீட்டரும் வந்து கொடுத்துருக்காங்க வெர்சாவோட ஃபியூல் கெபாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் டூ லிட்டர்ஸும் உங்களுக்கு எஃப்ஜி எக்ஸோட ஒன் ஃபிஃப்டியோட அந்த ஃபியூல் டேக் கப்பசிட்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டென் லிட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த பைக்கில் அதாவது எஃப்ஜி எக்ஸ் ஒன் ஃபிஃப்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு எல்இடி தான் கொடுத்துருக்காங்க ரியர்லேயே அதாவது ஹெட்லைட் அப்புறம் டெய்ல் லைட் எல்இடி அப்புறம் முன்னாடி இருக்கிற டிஆர்எல்ஸும் எல்இடி பட் இண்டிகேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா பல்பு தான் கொடுத்துருக்காங்க இந்த ஹெட்லைட்டை வந்து பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் எஃப்ஜி எக்ஸ் ஒன் ஃபிஃப்டியோட டயர் சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பார் எயிட்டி செக்ஷன் டயர் வந்து ஃப்ரெண்ட்லியும் ஒன் ஃபார்ட்டி பார் சிக்ஸ்டி செக்ஷன் வந்து டயர் வந்து பார்த்தீங்கன்னா ரியர்லையும் கொடுக்குறாங்க செவன்டீன் இன்ச் அளவில் ரேடியல் டயராக வருது அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் உங்களுக்கு அதிகமான ஒரு ஒரு ஸ்பீடு போகிறதுக்கும் வந்து சான்ஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க ஸோ ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் நம்ம வந்து பார்க்க பார்க்கலாம் டீடைல்டா அது இந்த எப்சி அதாவது இந்த சிபி ஒன் பிப்டி வெர்சாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ரெட்ரோ ரோட் ஸ்டார் ஸ்டைல இல்லை அப்படின்னு நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன் அது எதனாலனா இதோட சீட் ஹைட் தாங்க இதோடய சீட் ஹைட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எஃப்ஜி எக்ஸ் ஒன் ஃபிஃப்டி விட ரொம்பவே கம்மியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஃப்ளாட் சீட் கிடையாது நார்மலான ஒரு கட் சீட் மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த இந்த பைக்கை நீங்கள் பார்க்கும்போது ஹோண்டாவோட அந்த யூனிகார் பைக்கும் இதுக்கும் வந்துட்டு கொஞ்சம் சிமிலராக இருக்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு இந்த எஃப்ஜி எக்ஸ் ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிற பைக் பிடிச்சிருக்கா இல்லாட்டி சிபி ஒன் ஃபிஃப்டி வெர்ஸா அப்படிங்கிற பைக் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் அதாவது இந்த பைக் இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி தான் கொடுப்பாங்க ஹோண்டா அப்படின்னு சொல்கிறாங்க என்னதான் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் இது எல்லி அதாவது இது ரெட்ரோ ரோட்ஸ் மாடலாக அப்படின்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது இவ்வளோ நேரம் நான் சொன்ன இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இந்த கம்பேரிஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா கிளிக் பண்ண உடனே ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும் இந்த ஆல் அப்படிங்கிறது செட் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி டே நீங்கள் எங்கள் வீடியோவாக ஈவினிங் ஏழு மணிக்கு இன்னைக்கு பார்க்கலாம் ஸோ தயவு செஞ்சு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க நிறைய நிறைய பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்டார் சைக்கிளை பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் வந்து கொடுத்துட்டு இருக்கிறேன் தயவு செஞ்சு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோ பார்க்கலாம்